அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எல்லாரும் திருமணம் செய்கிறார்கள். பெரும்பாலும் திருமணத்தினுடைய அதாவது மெயின் இலக்காக பார்க்கப்படுவது அவரவருடைய அதாவது பாலியல் ஆசைகளை மட்டும் இலக்காக வைக்கிறாங்க. ஒரு ஆண் தனக்கான பெண்ணை தெரிவு செய்கிற போதும், ஒரு பெண் தனக்கான ஆணை தெரிவு செய்யும் போதும், இந்த ஆசையை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவங்க திருமணத்தை அமைக்க முயற்சி செய்கிறாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கு இதுல ஒரு பார்வைக்கு செலுத்தப்படுவது கிடையாது. சில நேரங்களிலே பாடசாலைக்கு போன பிள்ளைய காணல, உமாமாருக்கு பாப்பாமாருக்கு பொலிசில போய் சொல்லவும் பயம். எவனாவது கடத்திருப்பானா இல்லாட்டி இந்த புள்ள ஓடி போயிருக்குமான்னு தெரியாது. பார்த்தா பருவ அதாவது பாடசாலைக்கு போறங்கிற வயதிலேயே தனக்கு விரும்பிய ஒரு ஆணோட வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. என்ன சொன்னா, ஒரு நாளோ ரெண்டு நாளோ அல்லது காலையில ஓடி மாலையில வந்து சேர்ந்தா எல்லாருமா சேர்ந்து நாலு ஏற்றி ஏசிட்டு என்ன செய்வாங்கன்னா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாங்க. ஓடி போனவன வேற யாரையும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான், யாரோட ஓடி போனாங்களோ அவங்கள முடிச்சு வச்சிருவாங்க. எவ்வளவுதான் சண்டித்தனம் பேசுறவங்களா இருந்தாலும் அவங்களை எடுக்கக்கூடிய கடைசி முடிவு தான் இருக்கு, ஓடி போறவன முடிச்சு கொடுத்துருங்க. அப்ப அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த யாரை விரும்புறாங்களோ அவங்களை அடையணும். இதுல உமா பாப்பாவுடைய துவா கிடைக்குமா, பெரியவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா, சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குமா? நான் என்னுடைய ஆசையை அடையிறதுனால உம்மானமான வாப்பனமான மரியாதை எல்லாம் இல்லாம போயிருமே, ஆனா எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய தங்கச்சிமாருக்கு ஒழுங்கான மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமே, எதை பத்தியும் அவங்க சிந்திக்கிறது கிடையாது. அப்ப இதை மட்டுமே இலக்காக கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு போகிறவர்கள் முழுமையான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு வரையறை இருக்குது. அதாவது சொல்லுவார்கள், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஒரு கொஞ்ச நாள் போனவுடனே தேவைக்குத்தான் இதாவது ஆரம்பத்தில் திருமணத்துக்கு முன்னால இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. திருமணத்துக்கு பிறகு தேவைக்குரிய உண்டா தேவைப்படுற நேரத்தில் பாலியல் உறவை தீர்த்து கொள்ளணும். இதை தவிர அதுல பெருசா ஒன்றும் இருக்காது. இதை மட்டும் இலக்காக கொண்டு போனவங்க வாழ்க்கையை முழுமையாக ரன் பண்ண முடியாது. இஸ்லாம் திருமணத்தை முதல்ல ஆன்மீகமா பார்க்குது, இபாதத்தா பார்க்குது. அன்னிக்காகும் மின் சுன்னத்தி பமன் ரஹிபான் சுன்னத்தி பலைசமின்னி. திருமணம் என்கிறது எனது வழிமுறை. யார் எனது இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை. அவ முதலாவது திருமணத்தை நாம் எதற்காக செய்ய வேண்டும் சொன்னா மார்க்கம் என்கிறதுக்காக செய்யணும். அப்ப மார்க்கம் என்கிறதுக்காக செய்கிற போது அல்லாஹ்வுடைய அருள் அதுல கிடைக்கும், நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும். கல்யாணத்துக்கு வாரவங்க பாரக்கல்லாஹு லக பாரக்கலைக ஜமா பைனக்குமா ஃபீ ஹைர் என்று எங்களுக்காக துவா செய்வாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையில் நல்ல விஷயத்தில் இலக்கப்பாடு இருக்க வேண்டும் என்கிறதுக்காக பொதுமக்களுடைய நல்லவங்களுடைய பிரார்த்தனை கிடைக்கும், உம்மா பாப்பாவுடைய அதாவது துவா கிடைக்கும். அப்ப இதெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவை. எனவே நாங்கள் திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஒரு இபாதத்தாக ஆன்மீகமாக பார்த்து ஆரம்பிக்க வேண்டும்.